ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் என்னான்னு பார்க்குறீங்களா கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகம் வரலாமா வரக்கூடாதா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் 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 கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெட் கலர் பட்டன் இல்லை அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் வந்து ரெகுலராக போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அப்புறமா வந்து மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன கணவன் மனைவி கணவன் மனைவி எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை கணவன் மனைவி அது இல்லைனா உலகமே வந்து எப்படி இருக்குன்னே வந்து தெரியல உலகம் இல்லை இந்த உலகத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரில கணவன் மனைவி அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அவ்வளோ ஒரு அன்பான விஷயம் கணவன் மனைவின்றது இன்னாருக்கு இன்னார் எழுதி வச்சுது அது உண்மைக்கு எப்போ வந்து நம்ம வந்து வரமோ அப்போவே வந்து நம்ம எல் என்னென்ன அனுபவிக்கணும் என்னாருக்கு இன்னார் இவங்க என்னெல்லாம் அனுபவிக்கணும் இவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வரும் இவங்களுக்கு என்னென்ன சந்தோஷங்கள் வரும் இவங்க என்ன சாதிப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க இப்படி தான் வாழ்வாங்களா இப்படின்றது வந்து இது வந்து எழுதப்பட்டது தான் இது வந்து இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இது வந்து ஆமாம் சொல்லுவாங்க இல்லாதவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ இல்லாதவங்கள போயிட்டு நம்ம வந்து நீங்கள் நம்பணும்னா சொல்ல முடியாது நம்புறவங்கள போய் நீ நம்பக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் வந்து அவங்கவுங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இது கணவன் மனைவின்றது அவ்வளோ பெரிய வந்து ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி அது இல்லைன்னா அந்த உலகமே எப்படி இருக்கும்னு தெரியாது இருக்காது அது அது இருக்கும்போதே வந்து பல பிரச்சனைகள் வருது இல்லையா அது அதனால வந்து கணவன் மனைவின்றது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு மாதிரி ஏன்னா நம்ம வந்து எப்படின்னா கணவன் மனைவி உடனே வந்து இவங்க பார்த்து இவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் கிடையாது ஒன்று பிடிக்கணும் பிடிச்சி கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லைன்னா அரேஞ்ச் மரேஞ்ச் பண்ணிப்பாங்க எப்படி வேணாலும் இப்போ பார்த்தீங்கன்னாவே நமக்கு தெரியும் இப்போ அ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பையனுக்கும் இந்தியாவில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கும் பிடிக்கும் எது மூலிமாவோ சந்திப்பாங்க யார் மூலிமாவோ பார்ப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கும் கல்யாணம் பண்ணிப்பாங்க இது வந்து நம்ம வந்து எழுதப்பட்டது தானே இதை யாராலையும் எதையும் மாற்ற முடியாது இல்லையா அதெல்லாம் கணவன் மனைவி உறவில் வந்து சந்தேகங்கள் வரலாமா அப்படின்றது தான் சரிங்களா சந்தேகம் வரலாம் இல்லை வரக்கூடாது இருக்குது இல்லைன்ற மாதிரி இருக்கா ஒரு சில சமயங்களில் சந்தேகம் வரலாம் ஒரு சில சமயங்களில் சந்தேகம் வரக்கூடாது இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுவுமே இருக்காது ஆனால் சந்தேகம் வந்துடும் இப்போ அது சொல்லுவாங்க குடிகாரனால் கூட கூட வாழ்ந்துடலாம் குழகருனா கூட வாழ்ந்துடலாம் ஆனால் சந்தேக பிடிக்கிறனா கூட வாழவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி சந்தேகமும் வந்து ஒரு ஆணுக்கும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி சந்தேகம் ஒரு பெண்ணுக்கும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தாவே வாழ முடியாது இல்லையா சந்தேகன்றதே நமக்கு வரக்கூடாது ஏன் இப்போ வந்து ஏன்னு வச்சிங்க ஒரு தப்பான ஒரு ஆளை வந்து நம்ம சந்தேகப்பட்டா அது ஓகே அவங்க அப்படிதான் இருக்கலாம் அப்படி இருந்தவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு மனுஷன் வந்து ஒரு முறை தப்பு பண்ணான்னு வச்சிங்களேன் அவன் திரும்பவும் அந்த தப்பு பண்ணவே மாட்டான் ஏன்னா வந்து அவனுக்கு அது வந்து தெரிஞ்சிடும் இவ்வளோதானா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால அவன் திருப்பி தப்பு பண்ண மாட்டான் சரிங்களா அதனால வந்து எப்பவுமே வந்து ஒரு மனைவி கண கணவன் வந்து எப்போவது ஏதாவது ஒரு சின்னதா பண்ணிருந்தாலோ இல்லை பண்ணாம இருந்தாலோ இல்லை யாராவது சொல்லியிருந்தாலோ எப்போவாது உங்க கணவரே வந்து உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருந்தாலும் அதை வந்து நீங்க வந்து சொல்லி காமிக்கவே கூடாது எப்போவுமே வந்து சொல்லி காமிக்க கூடாது ஏன்னா ஜெனூனா வந்து உங்ககிட்ட அந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணும்போது நீங்கள் அதை சொல்லி எப்போ நம்ம கஷ்டம் வரும்போது அது வாயில வந்துடும் நம்மளே அறியாம வந்துடும் இல்லையா அது வரவே கூடாது அதே மாதிரி வந்து கணவரும் அதே தான் மனைவி ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருந்தால் நீங்களும் வந்து அதை வச்சு ஒரு பிரச்சனை வரும்போது பண்ணும்போது அப்படி கேட்கக்கூடாது இதுதான் வந்து கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங்காக வரணும் சந்தேகம் வரவே கூடாது சந்தேகம் உருவாக்கப்படுவாங்க சொந்த பந்தங்கள்லாம் இருக்குது பத்தியா சொந்த பந்தங்கள் வந்து உருவாக்கிடுவாங்க சந்தேகங்கள்லாம் எப்போ இது மாதிரி வந்து எப்போனா ஏதாவது ஒன்று நடந்துருக்கலாம் அதை வச்சு பல வருஷம் கழித்து எதாவது வந்து சொல்லுவாங்க இந்த நம்ம சொல்லுவோம் பாருங்க உற்றார் உறவினரோட பக்கம் அக்கங்கிறவங்களையும் வந்து நம்பலாம் ஆனா உற்றார் உறவினர் வந்து ஏன் அப்படி இருக்கிறாங்கெல்லாம் எல்லாரையும் சொல்ல முடியாது நான் எல்லாரையும் போய் சொல்ல முடியுமா ஒரு சில இடத்துல ஒரு சில சுச்சுவேஷனில் வந்து அந்த மாதிரிலாம் பேசிறாங்க இப்போது அவங்களுக்கு சந்தேக எண்ணங்கள் சந்தேக புத்திகள் இருக்கலாம் அதுக்கு மற்றவங்களை வந்து பலிக்கடவாயிடுவாங்க அப்படிலாம் வந்து நடக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிய வரும்போது அதை வந்து நீங்கள் மைண்ட்லேயே வச்சுக்கக்கூடாது கண்டுக்கவே கூடாது ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி எந்த ரெண்டு பேருக்குமே அந்த சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் அதை வந்து கண்டுக்கவே கூடாது ஏன்னா உங்கள் கணவரை பற்றி உங்களுக்கு தெரியும் ஒரு மனைவி பற்றியும் கணவருக்கு தெரியும் மனைவி கணவரை பற்றியும் மனைவிக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது மற்றவங்க சொல்கிறத வந்து நம்ம இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போய்கினேதா தான் லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக போகும் இல்லைன்னு வச்சிங்களேன் சண்டை சச்சரவு ஏன் அப்படி சொன்னாங்க ஏன் அப்படி இது பண்ணாங்க அப்போ அப்படியா இப்படியா அப்படிலாம் வந்து அதில் வந்து நிறைய ப்ராப்ளங்கள் வரும் அதனால் வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து சந்தேகமே வந்து வரக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் வரக்கூடாது வந்துடுச்சுன்னா வாழறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா யாருக்கு சந்தேகம் வந்தாலும் இப்போது இப்போ ஏதோ சொல்லுவாங்க பல துளி இதுவில் வந்து ஒரு துளி விஷமம் இருந்தால் அது எல்லாமே வந்து கலந்த மாதிரி பழமொழிலாம் இருக்குது நமக்கு டக்குன்னு வரல அந்த மாதிரி வந்து ஒரு துளியோண்டு நம்ம மனசில் சந்தேகம் வந்துடுச்சுன்னு வச்சிங்க அந்த அது அந்த விதை அது மரமாயி பூவாகி காயிடும் அந்தளவுக்கு அந்த சந்தேகங்கள் போயிடும் கற்பனைக்கு ஒரு எல்லையே இருக்காது இல்லையா அந்த மாதிரி இதில் கற்பனைக்கு எல்லையே இல்லாமல் வந்து இங்கே பூமியிலேருந்து ஆகாயத்துக்கு போயிடுவாங்க அந்த எண்ணங்கள் அவ்வளோ வந்து அவங்களே வந்து யோசிச்சு 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 இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா எப்படி அப்படிலாம் வந்து யாருக்கு ஒரு பெண்ணுக்காக இருக்கட்டும் ஒரு ஆணுக்காக இருக்கட்டும் சந்தேகம் வந்துட்டா அப்படி தான் போவாங்க அதெல்லாம் இ இல்லை வந்து அப்படிலாம் இல்லையே அப்படின்னு நம்ம மேலே வாயில்தான் சொல்லலாம் மனசுக்குள்ளே அவங்களுக்கு சந்தேகம் வந்துட்டால் அது அந்த கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு எல்லைக்கு போயிடுவாங்க அதனால் கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகமே இல்லாமல் வாழ நம்ம கற்றுக்கணும் இப்போ இருக்கிற காலகட்டத்திலாம் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணின்னு போயின் இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வந்து அதில் விழுந்துடுறாங்க அந்த சந்தேகன்ற அந்த எண்ணங்களில் அது இல்லாமல் அவங்கெல்லாம் வந்து வெளியே வந்து நல்லா வந்து கணவன் மனைவி வந்து நல்லா வாழணும் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உள்ள சிக்கலைன்னா தெரியுமா ஒரு ஆணை வந்து அதான் தன்னுடைய கணவனை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுன்ட்டு அது ஒரு கட்டத்தில் வந்து அது ரொம்ப இதுவாயிடும் ஒரு பெண்ணுடைய மனசையோ இல்லை அது புரிஞ்சிக்கனா ஒரு ஆணுக்கு எவ்வளோ கஷ்டம் ஒரு ஆணையை வந்து ஃபுல்லாக நம்ம புரிஞ்சிக்கணுன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டம் புரிஞ்சிக்கவே முடியாது ஆணை ஏன்னா அது கஷ்டம் அது பொண்ணை எப்படி வந்து பொண்ணுடைய அந்த மனசை புரிஞ்சிக்க முடியாது அந்த மாதிரி ஆணையும் புரிஞ்சிக்க முடியாது அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டிங்க புரிஞ்சுக்கினீங்க அன்னையோடு வந்து வாழ்க்கை வந்து அவ்வளோதான் போயிடும் அது அதனால் வந்து போய்ட்டு புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து ஹஸ்பண்டை ஃபுல்லாக புரிஞ்சிக்கணும் அப்படின்றெல்லாம் வந்து நினைக்கிறது ரொம்ப கஷ்டம் வாழ்க்கை வந்து நம்ம ஸ்மூத்தாக கொண்டு போனோம்னா ஒரு சில சுச்சுவேஷனில் ஒரு சிலதை வந்து நம்ம அப்படியே வந்து விட்டு தள்ளிட்டு போய்க்கினே இருக்கணும் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்க்கினே இருந்தோம்னா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச சர்க்குல்லே வந்து இப்படிலாம் நடக்குது நம்ம பார்க்குறோம் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்ல கேள்விப்படாமல் நான் சொல்ல மாட்டேன் கேள்விப்பட்டால் தான் நான் சொல்லுவேன் நான் இப்படி தான் அப்படி தான் நான் வந்து அந்த விஷயத்தையும் கணவன் மனைக்குள்ளே எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோவும் போய் பாருங்கள் என்னோடய சேனலில் இருக்கும் நீங்கள் வந்து சேனலை வந்து சேனலில் போயிட்டு வீடியோ டச் பண்ணவே எல்லாம் வரும் இல்லையா அதில் போயிட்டு நீங்கள் பாருங்கள் நல்லா சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரம் அதை வந்து நம்ம நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்றது தான் உலகத்தில் நம்ம பிறந்ததே வந்து ஏதாவது ஒரு நம்ம எவ்வளோ இந்த உலகத்தில் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் அதிலலாம் மனிதர்கள் இருக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது இந்த பூமியில் நம்மலாம் வந்து பிறந்து இப்படி இருக்கிறோம் நம்ம வாழறோனாவே அதுவே வந்து ஒரு பெரிய அதிசயம் அந்த அதிசயத்தை நம்ம வந்து அப்படியே அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு போகலாம் இதுக்குள்ளே எதுக்கு சண்டை சச்சரவு பொறாமை அதுக்கப்புறமா வளர்ந்துட்டா பொறாமை வளருன்னா அவன் வந்து வேஸ்ட்டுன்றாங்க வளர்ந்துட்டா அவனுக்கு பணம் இருக்குதுன்றாங்க அப்புறம் வந்து இந்த சொந்தங்கள் நடுவில் எப்படி வாழறதுன்னே தெரியல அப்படி சொல்கிறாங்க அதுதான் வந்து இப்போ சம்பாதிக்கலாம் அவன் சம்பாதிக்கலன்றாங்க சம்பாதிச்சா அவனுக்கு என்ன உட்காந்துக்கினே சம்பாதிக்கிறான் அப்படி வேற சொல்கிறாங்க அதனால வந்து வாழ்க்கையை வந்து யாருக்காகவும் நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டு அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு அவங்களுக்காக நம்ம பார்த்து அந்த மாதிரி வாழ்க்கை வாழக்கூடாது கணவன் மனைவி எப்பவுமே சந்தேகமே இல்லாமல் சந்தேகின்ற ஒரு துளி கூட உங்களுக்கு வரவே கூடாது அது வராமல் நீங்கள் வாழினா உங்களுக்கு சந்தேகம் அப்படி கணவன் மேலே இருந்து தான் டைரெக்டாக அவர்கிட்டையே கேளுங்க என்னங்க இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்டயே டைரெக்டாக கேட்டுக்குங்க அதேமாதிரி ஒரு மனைவி மேலே ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் மனைவியை டைரெக்டாக கேட்டுக்குங்க என்ன இப்படி கேள்விப்பட்டேன் இது வந்து என்னான்ட்டு அப்போது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும்போது தான் அது கரெக்டாக வந்து அது என்னான்னு தெரியும் மற்றவங்க வந்து சொல்லி அதை வச்சு நம்ம கேட்டு அதை வச்சு சந்தேகப்பட்டு அதிலலாம் வந்து நம்ம போனோம்னா அப்புறம் கஷ்டம் வந்து சில பிரச்சனைலாம் உருவாக்கி விடுவாங்க அதுக்குள்ளெலாம் நம்ம போகக்கூடாது நம்ம வந்து கொஞ்சம் எப்படின்னா வந்து எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல சில பேர் சில பிரச்சனைகளை உருவாக்குவாங்க அதுக்குள்ளே நம்ம போகாமல் அதில் வந்து தப்பிச்சு நம்ம வந்து வாழ கற்றுக்கணும் இது எல்லாேருக்கும் நடக்குமா எல்லாருக்கும் நடக்காதா எல்லாருக்கும் சந்தேக புத்திகள் இருக்குமா இருக்காதா அப்படின்றது நான் சொல்ல வரல இருக்கிறவங்களுக்கு இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வாழ பழகிங்க உங்க குழந்தைங்களை பார்த்துக்குங்க மனைவியை பார்த்துக்கங்க ஹாப்பியாக சந்தோஷமாக இது நான் எல்லா வீடியோவிலும் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் வந்து நான் வீடியோ போடுறேன் இப்போ நான் போடுற வீடியோ வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து முந்நூற்றி ஆயிருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்க தான் பார்ப்பாங்க எனக்கு தெரியும் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு இதுவாக இருக்கிறாங்க நான் சேனல் நல்லா டெவலப் ஆகிடுச்சோ இல்லை பாப்புலரானவங்களும் சொன்னால் ஒரு விஷயம் அப்படியே டக்கு டக்க டக்கான எகிறது நானும் பார்க்குறேன் நம்மளாம் ஒரு விஷயம் நல்லா சொல்லியிருப்போம் ஆனால் அந்த விஷயம் போகவே மாட்டேங்குது அது ஏன்னு தெரியல இப்படி வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்களா பண்ணலையா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தோணுச்சு ஏன் வந்து கணவன் மனை இம்பார்ட்டண்ட் நம்ம கொடுத்து ஏன் நம்ம சொல்லக்கூடாது அவங்க நல்லா இருந்தது தான் அந்த ஃபேமிலியே நல்லா இருக்கும் அந்த ஃபேமிலி நல்லா இருந்தது தான் எல்லாமே கரெக்டாக போகும் அதனால் வந்து இந்த விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணேன் அதனால வந்து கண்டிப்பாக கணவனோ மனைவியோ சந்தேகம் இல்லாமல் வாழை வந்து பழகிக்குங்க முக்கியமான விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகம் இல்லாமல் வாழை வந்து நம்ம கற்றுக்கணும் இருக்க போகிற இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் நம்ம வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போவோம் எதுக்கு இதெல்லாம் இல்லையா அதனால் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கணும் எல்லாரும் கணவன் மனைவியும் அதுக்காக இந்த வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன் திரும்பவும் அதே தான் சொல்லுவேன் சப் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க போட்டி வந்து போன வருஷம் வந்து ஜூன் ஜூலை வந்து ஸ்டார்ட் பண்ணது இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னும் மூணு மாதம் தான் இருக்குது ஆனால் முந்நூற்றி எண்பது சப்ஸ்கிரைபர் தான்ப்பா ரொம்ப அர்த்தமாக இருக்குதுப்பா ஆனால் என்ன பண்ணுறது நானும் நான் விடாமுயற்சியை வந்து போட்டுக்கினே இருக்கிறேன் என்றைக்கையாவது ஒரு நாளைக்கு ஆயிரம் பேரை கிராஸ் பண்ணிடுவோன்ற நம்பிக்கையில் போட்டுக்கிறேன் நம்பிக்கை தான் வாழ்க்கை எல்லாருமே நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்